வணக்கம் என்று உங்ககிட்ட பேசிட்டு உங்களோட பிரபுரம் வெங்கட். இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா WWE ஜான்சினா வர்சஸ் ரூசே. இது நார்மல் மேட்ச் இல்லங்க, சாம்பியன்ஷிப் மேட்ச். என்ன சாம்பியன்ஷிப்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப். இதுல யாரு பாத்தீங்கன்னா சாம் ஜான் சீனா. இதுல யாருன்னு பாத்தீங்கன்னா ரூசேவ். ரூசேவ்னு சொல்ற உடனே தூக்கி போட்டு அடிக்கிற டெஸ்ட் செஞ்சுல வின் பண்ணி நல்லா மூஞ்சி மேலே நறுக்கு நறுக்குன்னு குத்தனண்டா, நறுக்கு நறுக்கு குத்துரு. வின் பண்ண போனா ஒரு ஹெட்லாக் போட்டாரு. பட் அங்கால பரவாயில்ல, நான் வின் பண்ணிட்டேன். இப்போ நீங்க ஹெட்லாக் போட்டது அண்ணா ஒரு சைட் லாக் போடுறேன். என்னப்பா நான் உருட்டுற கேப்ல நீ உருட்டி முன்னேறிட்டா? அதாங்க சீனா பவர் ஹவுஸ்னா அப்படிதான். எதனா குத்து தொலையாம்பா. ஐயோ பவர் ஹவுஸ் சொன்னானா? பட் இவர் சீனா வரே பவர் ஹவுஸ். அவரோட சைஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். பவர் ஹவுஸ் தெரியல, ஏன் வந்து என்னங்க பண்றீங்க? உங்க சைஸுக்கு மீறி செயல்படுறாரு பாருங்க. அவரோட சைஸுக்கு இது போல மூக்கெல்லாம் போடவே கூடாது. இந்த உருவத்தை வச்சு சாமியார போல ஆடி மண்டையில ஒரு வச்சு மண்டைய வச்சு ஒரு அடி அடிச்சிட்டாரு. இப்படிதான்டா அடிக்கணும். அடி அடி நச்சுங்கிற நம்ம ரூசே, நான் உன்னா அடியை வாங்கிக்கின் தான் இருக்கிறேன். ஏழு ஒரு நாற்பத்தி ரிவர்சல் பண்ணி அடிச்சு ஒரு பதினாலாம் மாத்திட்டேன். தப்பிச்சு வச்சுட்டு உனக்கு இவ்வளோ சந்தோஷமா? உனக்கு நான் தான், எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி நான் தான் ரிவர்சல் பண்ணிக்கலாம் பண்ணுறேன் இப்போ அதிகமாக. அதுதாங்க சீனா, அதுதான் அந்த பவர். அந்த பவரை சீனா கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். அடிக்கிறதுக்கு வந்தாரு, ஆனா அந்த ஒரு வேகம் நான் அவ்வளவு வேகத்துல புடிச்சுக்கிறேன். இந்த அடிதான், இந்த ஒரு கேவலமான ஒரு கோஸ்ட்ல வச்சு கொடுறமா போட்டுங்கிறான். ஏடா கூடமா கோஸ்ட்ல போட்டு போட்டு இருக்கிறான். அட எனக்கு ஓ மை காட், அத ரிவர்சல் பண்ணது அது வரை பெருசா, இதை ரிவர்சல் பண்ணாரு ஃபினிஷர். என் கிட்ட இருந்து திருடு வந்ததுன்னா நம்ம ஓனத்தை சம்பாச்சமா கஷ்டப்பட்டு ஏதாவது நல்லா திருடு வந்ததுன்னா என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? ஐயோ மறுபடியும் திருட்டுனா தப்பிச்சீங்க. ஓ மை காட், ஐ கெட் யூ அட்ஜஸ்ட்மென்ட். ஏமாத்தி போட்டு எவ்வளவு வேகமா ஓ குடுக்குறாங்க அப்பா. ஒரு ஃபினிஷர் ஆயிடுது. ஓ குத்த வேகத்து வரை ஒரு கிக் அவுட் பண்ண வேகம் அது வரைக்கும் கொடுற மாதிரி இருந்தது. பாரே குறையில இவ்வளவு பெருசா ஆகுது. ஏங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய உடம்பு இல்லை, அவ்வளோ பெருசாக தான் இருக்குது. கீழே படுறா வெண்ண, உனக்கு இன்னும் லைஃபே போல பெருசாக இருக்குதான். நான் ஃபினிஷர் போட்டு தப்பு பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய பவர் ஹவுஸ் மேலாம் கை வைக்கிற பத்தியா? ஐயோ ஐயோ ஃபினிஷர் படத்துக்கு வந்தால் ரிவர்சல் பண்ணி குத்திட்டா இவர். அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுது. ஃபினிஷர் விட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்சிக்ஸா? தூக்கி வேற விட்டுட்டாரு. எதுக்கு தூக்கி விடுறாருன்னே தெரியல. கண்ணு தெரியாத கிக் வைக்க கூடாது. மண்டையில போடும் போட்டு போட்டு
ஓப்பனிங்ல எக்ஸோ அம்சத்தை விட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டிங்கிற அவன் கேட்டு ஜேஸ்டிய பாத்துருந்தேன் அந்த அதுக்கு தின டக டக முன்கூட்டியே சொல்ல தெரியாது உனக்கு சொன்னா ஜேஸ்டி போயிடுயா ஒரு நெவர் கிவ் அப் அப்பங்களே கிவ் அப் நெவர் மட்ட குடுக்க வச்சிருந்தே பண்ணேதிக்கா ஸ்டாப் பண்ணிருப்பேனா உன்னை முஞ்சா உனக்கு இன்னொரு ஃபினிஷர் இது முஞ்சா ஃபினிஷர் போடு ஜெயிச்சுக்கே இது போல பொலம் பண்ணிருக்காத சூப்ளாஸ் இதுக்குனே உனக்கு நெவர் கிவ் அப் போறடா கவலைப்படாதடா அதான் லாக் கிவ் அப் குடுக்குறேன்னா எப்படி எப்படி வளர்றான் அவன் கேட்டு ஏதோ ஒன்னு ஜெயி பாரு உடுப்பா உனக்கு கிவ் அப் குடுக்க வைக்கிறடா கவலைப்படாதடா அட மூஞ்சிட்டு அவர் குத்திடா யாரா குத்த ஐயோ ஐயோ அகைன் அவசரப்பட்டுட்டனே அவசரப்பட்டுட்டனே ஃபினிஷர் தான் போட்டியா எலி பதுங்கத்து ஏமாறத்துக்கு தான்ற போல இருக்குது அவர் பதுங்கத்துக்காரன டேபிள் எடுத்துன்னு வந்து அவரே அதை மாட்டுவார் என்ன பொறுத்தவரை எப்படி நினைச்சு அடி வாங்கறது நானே என்னோட கணிப்பு புரியுதா என்னோட கணிப்பு சொல்லி வாயமூலாம் சித்தல தூக்கிட்டான் அட கண்ணு தெரியாதவனே எங்கேயோ தூக்கின் போற பாருறா அட கண்ணு தெரியாதவனே அதான் வச்சுட்டேன் கரெக்டா கத்துறா ஏங்க கொடுமையா ரஷ்யா கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறேங்க நீங்க ஜெயிச்சிருந்தா ரஷ்யா என்னா போல இப்ப நான் ஜெயிச்சு அமெரிக்காவை எடுத்துக்கிறேன் நீயே ரெண்டு ஃபினிஷர் தான் போட்டேன் நானும் ரெண்டு ஃபினிஷர் தான் போட்டேன் ஆனா உனக்கு மட்டும் பார் இவ்வளவு பெருசா காட்டுது எனக்கு மட்டும் இம்மா ஏன்டா லாஸ்ட் டேபிள்ல வச்சு போடுறங்க டேபிள்ல வச்சு யார் வச்சா நான் பாதல அதுக்கு அடுத்து மெயினா இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் நான் வந்து டைட்டில் மேட்ச் வந்து செட் பண்ணல அதனால தான் நார்மலா வின்னா நான் காட்டுற சீன் இருக்கு அது ஒண்ணே நீங்க நான் ஏதோ நினைச்சீங்க ஓகே மிஸ்டர் வெங்க நீங்க எதை கத்திட்டு இருப்பீங்க ஐயோ ஐயோ ஏமாத்தி ஜெஸ்டா ஏடா கொடு ஏமாத்தி ஜெஸ்டா இதுல நினைக்கிறீங்களா